வரலாறு வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்குத்தான் இருக்கு. இது 1932 டேவிடுங்கிற ஆர்கியாலஜிஸ்ட் பதிவு செஞ்ச புஸ்தகம். அவர் கனிஷ்க சாம்ராஜ்யத்தை மேல ஆய்வு செஞ்ச விவரங்கள் எல்லாமே இதுல இருக்கு. அவரோட இந்த ஆய்வு படி கனிஷ்க சாம்ராஜ்யத்தோட மொத்த சொத்தும் போர் நடந்தப்ப இங்க எங்கேயோ தான் ஒளிச்சு வச்சிருக்கப்பட்டிருக்குன்னு முழுமையா நம்புறாரு. அவரோட நம்பிக்கையை நிரூபிக்கிற விதமா சாட்சியங்களையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதுல முதலாவது இந்த உருவ சின்னம். இது அந்த புதையல அடைய வழிகாட்டுற மேப் பாக்ஸ் ஓபன் பண்ற சாவி. அந்த சாவிக்காக அவர் கடைசி வரைக்கும் இத பாருங்க, இந்த பாக்ஸுக்காக தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனா அந்த பாக்ஸ் அவருக்கு கிடைக்கவே இல்லை. 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த பாக்ஸ் இங்க பாகிஸ்தான் பிளாக் மார்க்கெட்ல கிடைச்சது. இங்க எக்ஸ்கவேஷன் பண்ண கவர்மெண்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்க எனக்கு 4 மாசம் ஆச்சு. டேவிட கடைசியா இங்க எங்கேயோ தான் பார்த்தாங்கன்னு நம்ம கிட்ட பக்கா இன்ஃபர்மேஷன் இருக்கு. நாம அந்த சாவி எங்க இருக்குன்னு தேடணும், புதையல கண்டுபிடிக்கணும். சார், அந்த புதையலோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் சார்? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஏழைங்களையும் கோடீஸ்வரன் ஆக்குற மதிப்பு இருக்கும். ஆனா நமக்கு அதுல கிடைக்கிற புதையலை விட அதுல கிடைக்க போற வரலாறு இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சே இருக்கும். லேப்டாப், 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 லேப்டாப். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. யார பார்த்து எப்படி பயப்படணும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல இருக்கு. உனக்கு புதையல் சம்பந்தப்பட்ட புட்டி கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. அந்த புதையலை நீ கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்க போறதாவும் தெரிஞ்சது ரொம்ப நல்லது. நீ வேற நாட்டில் படிச்சுட்டு இங்க வந்தவன்தானே? இங்க இருக்கிற வழக்கங்களை நீ மறந்துட்ட மாதிரி தெரியுது. புத்தகங்கள்ல படிச்ச மாதிரி இங்க 5 வருஷத்துக்கு ஒரே கவர்மெண்ட் இருக்காது. நான் நடத்துற கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். பாக்ஸ் எங்க? சாவி கடைச்ச அடுத்த நொடிய நீ எங்கிட்ட ஓடோடி வந்தாகணும். புரிஞ்சுதா? இந்த நொடியிலிருந்து நீங்க சுவாசிக்கிற காத்தும் பார்க்கிற வெளிச்சமும் நிக்கிற நிலமும் எல்லாம் என்னோட பிச்சை. இங்க என்ன கடைச்சாலும் முதல்ல என்கிட்டதான் காட்டணும். ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்களே அதை பார்க்கணும். இவன் சொன்ன அந்த புதையல் கிடைக்கிற வரைக்கும் நீங்க எல்லாருமே என்னோட அடிமைங்க. விஸ்வா வெர்சஸ் தரித்திரம் பிடிச்ச சக்கரவர்த்தி கம்பெனி. பிரியமான ஜட்ஜ் சார்க்கு வணக்கம். பிரியமான சர்ச்சா,
கேவலமா இருக்கு. ஏய், என்ன இது? சாரி யுவரானர், இவன் என் கிளைண்ட் கௌதம். இந்த அதிர்ஷ்டம் அசோசியேட் கேரிங்க டிவியில் சொன்னதை நம்பி ரொம்ப சஃபர் ஆயிருக்கான். 60 நாளில் அந்த அதிர்ஷ்டம் கைவசமாகும்னு சொல்லி துரதிருஷ்டத்தை தூரமாக்குற இந்த சக்கரத்தை வாங்க வச்சாங்க. இதால அதிர்ஷ்டம் வராம போக இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ண பணமெல்லாம் போச்சு. அது மட்டும் இல்லாம என் கிளைண்ட் 60 நாளைக்கு ஒருவேளை உபவாசம் பண்ண வச்சாங்க. என் கிளைண்ட் அனுபவிச்ச மன அழுத்தத்தை நீங்க மனசுல வச்சு அதுக்கு ஈடான காம்பன்சேஷன் வழங்கி தருமாறு வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பெக்குலியர் கேஸ் எல்லாம் வரும்னு எதிர்பார்க்கல. இந்த கோர்ட்டு சுயமா கொடுக்க போற தீர்ப்பு இதுதான். அதிர்ஷ்டம் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க 13,000 ரூபாய் பணமும் பிளஸ் போஸ்டல் சார்ஜையும் திருப்பி கொடுக்கணும்னு இந்த கோர்ட்டு தீர்ப்பு வழங்குது. அது மட்டும் இல்லாம கௌதமுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அதிர்ஷ்டங்கிற எந்திரத்தை நம்பாம உழைப்புங்கிற மந்திரத்தை நம்புனா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ யுவர் ஆனர், உங்களோட இந்த தீர்ப்பு இந்த உலகத்துக்கே உதாரணமா இருக்கும். ஒரு வாரத்துல பணம் வந்துடும், என் ஃபீஸை மட்டும் மறந்துடாத. ஆ, கண்டிப்பா. தம்பி ஒரு நிமிஷம். உன்னை நம்பி சூதாட்டத்துல இருந்து லாட்ரி வரைக்கும் எல்லாத்துலயும் ஏமாந்து போயிட்டேன். அது கூட சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லாம விட்டுட்டேன். தப்பெல்லாம் என்னோட தான் தம்பி. நம்பிக்கை ரெண்டாவது வாட்டி செல்லாததுங்கிறதால நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். வேலையை பார்த்துட்டு போ. கொஞ்சம் இருப்பா. சனிதான் உன் தலைமையில ஏறி உட்காந்து ஆடிட்டு இருக்கான்னு நினைச்சனே தவிர நீயே சனியோட தலைமையில ஏறி ஆடுறேங்கிற விஷயத்த கவனிக்காம போயிட்டேன். இது இமயமலையில கடுமையான தவம் பண்ணி பூஜை பண்ணி மந்திரிச்ச மகா துரதிருஷ்ட தூரம் பண்ற எந்திரம். இதை நீ ஒரு தடவை போட்டுக்க தம்பி. அப்படித்தான். ஹாஹாஹா, இப்போ முகத்துல தெரியற ஒளி இதுக்கு முன்னாடி கொடுத்த சக்கரத்துல தெரியல. இந்த சக்கரத்தினால உனக்கு இருக்கிற எல்லா துரதிருஷ்டமும் போயிடும். போ. இதுக்கு முன்னாடியும் இதையே தான் சொன்ன. இது வேலை செய்யுமா இல்லையா? இப்போ உன் சந்தேகமே உன் துரதிருஷ்டம் ஐயா. முதல்ல அதை தூக்கி போடு. சரி. அப்புறம் இதோட விலை வந்து தம்பி 25,000 ரூபாய். நான் உனக்கு இதை 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதாவது கோர்ட்டுக்காரங்க சொன்னதை கழிச்சுட்டு ஒரு 2,000 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம நம்பிக்கை தான் தம்பி. டேய், இன்னைக்கு நம்ம டியூட்டி எங்க? மீனாட்சி காலேஜில இருந்து மேடவாக்க வரைக்கும் மொத்தம் 12 இடத்துல கேஷ் லோட் பண்ணி விடு. இன்னைக்கு லாட்டரி டிக்கெட் ரிசல்ட் வருது. ஜாதகம் பார்க்க சொன்ன பாத்தியா? இந்த நியூஸ் பேப்பர்காரங்க கிரகங்களை கூட அரசியல் பார்ட்டி மாதிரி பங்கு போட்டுக்கிறாங்க. ஒருத்த ஒன்னுத்துக்கு சப்போர்ட் பண்ண இன்னொருத்த இன்னொருத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார நம்புறதுன்னு ஒன்னும் புரியல. இதான் உன் ஜாதகம். இன்னைக்கு சாயந்தரம் 4:17 ஆரம்பிச்சு 4:18 வரைக்கும் உன் ஜாதகத்துக்கு பிரச்சனையே இல்ல. சைனீஸ் ஆஸ்ட்ரோலஜில இருந்து நியூமராலஜி வரைக்கும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொன்ன நல்ல நேரம். ஜாக்கிரதையா யூஸ் பண்ணிக்கோ. இந்த டைம் தாண்டிடுச்சுன்னா கிரகங்கள் எல்லாமே நம்ம ஏரியாவுக்கு திரும்ப வந்துடும். என்னடா உளறிட்டு இருக்க? ஒரு நிமிஷத்தை எவ்வளவு ஜாக்கிரதையா யூஸ் பண்ணாலும் 60 செகண்ட்ல முடிஞ்சிடும். அந்த ஒரு நிமிஷம் போதும் உன் வாழ்க்கையை இங்க இருந்து எங்கேயோ கூட்டிட்டு போறதுக்கு. நீயே படிப்பா தம்பி. 99 99 63 63 எல்லா நம்பரும் இருக்கா? முதல்ல வர சீரியல் நம்பர் எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கும். அடுத்து படி. 57 57 57 சொல்லு தம்பி, சீக்கிரமா சொல்லு. 8 8 தம்பி, உன் லாட்டரியில பரிசு விழுந்துருச்சு. அதுவும் கரெக்ட் தான்.
அம்பானி கூட ஒரேடியா கோடீஸ்வரன் ஆயிருக்க மாட்டாரு. ரெண்டு மூணு வாட்டி அடி வாங்கி தான் கோடீஸ்வரன் ஆயிருப்பாரு. ஆனா இத்தனை வாட்டி அடிபட்டும் கோடீஸ்வரன் ஆகாம யாரா இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பான். இந்த வாட்டியாவது 1000 ரூபாய் நோட்டு எப்படி இருக்கும்னு பார்க்க ஆசைப்பட்டேன். டேய், 1000 ரூபாய் தானே, உன் தொல்லை தாங்க முடியலடா. உங்களுக்கு நாளைக்கு கட்டு கட்டு 1000 ரூபாய் நோட்டு காட்டுறேன். நான் சொன்ன இடத்துக்கு வந்துருங்க, சரியா?